தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நான் உங்கள் வீட்டின் சுவர்களை அழகாக்குவதற்கான பொருட்களை எவ்வாறு செய்வது என்பதை செய்து காட்டப் போகின்றேன். அதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கார்ட்போர்ட் மட்டை, சிவப்பு நிற கடதாசிகள், இவ்வாறு சிறிய முத்துகள், வைண்டகம், கத்தரிக்கோளும் தேவை. முதல் வந்து நாங்கள் இந்த கார்ட்போர்ட் மட்டையில் எங்களுக்கு தேவையான எங்களுக்கு என்ன வடிவம் விருப்பமோ அதை வந்து வரைந்து கொள்ள வேண்டும். நான் இவ்வாறு வரைந்து கொள்ளப் போகின்றேன். இவ்வாறு வரைந்து கொள்ள வேண்டும். பின்னர் இதனை வெட்டி கொள்ள வேண்டும். இவ்வாறு கருப்பு நிறத்தை தீட்டிய பின்னர் இதற்கு தேவையான பூக்களை செய்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு சிவப்பு நிற கடதாசி எடுத்து உங்களுக்கு பிடித்தமான நிறத்தை தேர்வு செய்து கொள்ளலாம். இதனை இவ்வாறு இரண்டாக மடித்து இதனை வெட்டி கொள்ள வேண்டும். இவ்வாறு மடித்து வெட்டி கொள்ளும். திரும்பவும் இதை இவ்வாறு மடிக்க வேண்டும். மடித்து இப்படி மடித்து இவ்வாறு மடிக்க வேண்டும். இவ்வாறு வடிவத்தில் இதை வந்து வரைஞ்சு கொள்ள வேண்டும். வரைந்த வடிவத்தை வெட்டிக்கும். இந்த வடிவத்தில் வந்து வெட்டி கொள்ள வேணும். அதனை இப்படி இரண்டாக மடிக்கும். இவ்வாறு மடித்து இவ்வாறு மடித்துக் கொள்ள வேண்டும். பின்னர் அதனை இதில் கொடுக்க
இவ்வாறு வெட்டிய வட்டத்தில் இந்த முத்துகளை 12 மணி நேரமாக ஒட்டிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு வட்ட வடிவமாக ஒட்டிக்கொள்ள வேண்டும். பின்னர் கடிகாரத்துக்கு தேவையான முட்களை வெட்டிக்கொள்ள வேண்டும். வெட்டிய முட்களை இதனுள் ஒட்டிக்கொள்ளவும். இப்படி ஒட்டிக்கொள்ள வேண்டும். பின்னர் இதனோடு இதை இணைக்க வேண்டும். பின்னர் இதனை இணைப்பதற்கு இவ்வாறு இதனை வெட்டிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு இணைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுடைய சுவரை அலங்கரிப்பதற்கான அலங்கார பொருள் இவ்வாறு தயாராக உள்ளது. இதுபோன்று நீங்களும் உங்கள் வீட்டின் சுவர்களை அலங்கரிக்கலாம். கழிவு பொருட்களை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் உள்ள சுவர்கள் அனைத்தையும், உங்கள் வீடு போன்றவற்றை அழகுபடுத்தி மகிழலாம். தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.